எக்ஸல் 4 இதில் வந்து எப்படி கம்ப்ரஸர் பைபாஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எக்ஸல் 4லேயும் ஒரே செட்டிங் தான் வரும், 3க்கு மட்டும் தான் வரும். இப்போ நம்ம எக்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர். அதுக்கு முன்னாடி கம்ப்ரஸர் எந்தெந்த கம்ப்ரஸர், ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர் எது, செகண்ட் கம்ப்ரஸர் செக் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிறது தான் எப்பவுமே ஃபஸ்ட்டு, இது செகண்டு, அதை ஃபஸ்ட்டு ஐடிஃபை பண்ணிக்கங்க. இது ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர், செகண்ட் கம்ப்ரஸர், இப்படி தான் விஆர்ஏல வந்து எல்லாமே இப்படி தான் வரும். எல்லா விஆர்ஏலும் இது ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர், செகண்ட் கம்ப்ரஸர். வந்து செட்டிங் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். மோட லாங் ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ 200 வந்துடும். இப்போ செட்டு வந்து 38 வாட்டி. நான் வச்சிட்டேன். இப்போ ரிட்டர்ன் ஒரு வாட்டி செலக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 ரிப்ளிக் ஆகும். 0 இருந்தால் எந்த போகும், கம்ப்ரஸர் பைபாஸ் இல்லைன்னு அர்த்தம். இப்போ வந்து செட்டை மாத்துறேன், 1 மாறும், 2, 3, அப்புறம் 0 மாறும். 1 வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர் பைபாஸ், செகண்ட் வந்து செகண்ட் கம்ப்ரஸர் பைபாஸ், 3rd வந்து 3rd கம்ப்ரஸர் பைபாஸ். இதில் வந்து 2 கம்ப்ரஸர் தான் இருக்குது, இது வந்து 2 கம்ப்ரஸர் தான் வரும். அதனால் தேர்டு வருது நம்மளுக்கு. இப்போ 0 இருக்குது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர் பைபாஸ் பண்ணோன்னா நான் இங்கே ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவேன். அப்புறம் ரிட்டர்ன் 2 times கொடுத்தேன்னா ஓகே, கன்ஃபார்ம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர் பைபாஸ் ஆகிடும். இப்போ வந்து இந்த கம்ப்ரஸர் ஆன் ஆகாது, இந்த கம்ப்ரஸர் மட்டும்தான் ஆன் ஆகும். இது எதுக்காக பண்ணுறோன்னா கம்ப்ரஸர் ஃபெயிலியர் ஆனால் மட்டும் தான் பண்ண முடியும். அதுமாதிரி டைவ் செட்டிங் உள்ளே கம்மி பண்ணிடலாம், இன்டோர் வந்து கம்மி பண்ணிடுங்க. அப்படி பண்ணும்போது ஏன்னா அதிக இன்டோரு ஒரே கம்ப்ரஸர் தான் ஓடும், அதனால் உங்களுக்கு கம்ப்ரஸர் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அதிகம். அதனால் பைபாஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள். திருப்பி அந்த பைபாஸ் எடுக்கணும்னா திருப்பி 38 போயிட்டு ரிட்டர்ன் ஒரு வாட்டி இதை 0 மாட்டிடலாம். இப்படி தான் நீங்கள் ஒரு ஒரு கம்ப்ரஸரும் பண்ண முடியும் பைபாஸு. அதுவும் கம்ப்ரஸர் ஃபெயிலியர் ஆனால் தான் பண்ண முடியும், இன்வெர்டர் பிசி ஃபெயிலியர் ஆனால் பண்ண முடியாது. இதுவும்